இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் கொத்தமல்லி காஜா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி மைதா வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய சிப்ஸ் இது. மைல்டான புளிப்பு காரம் இதில் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், 150 கிராம், பச்சை மிளகாய் 6, பெருசாக இருந்தால் 4லிருந்து 5, புளிப்பு தயிர் 3 ஸ்பூன், கொத்தமல்லி 3/4 கட்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முக்கால் கட்டு கொத்தமல்லியை கழுவிட்டு சுத்தம் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 6 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயை புகை போகிற அளவு சூடு பண்ணி மைதாவோட சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயை சேர்க்கும் போது சிப்ஸ் மொறுமொறுன்னு இருக்கும். மைதாவையும் எண்ணெயையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் 3 ஸ்பூன் புளிப்பு தயிரையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு சாஃப்டாக இது போல் இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து மைதாவில் புரட்டி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இது போல் சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களை எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் முக்கோணமாவோ சதுரங்களாவோ டைமண்டாவோ கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிஸ்கட் செய்கிற அச்சு இருந்தால் அதுலேயே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் இது போல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் மிதமான சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிப்ஸை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 நிமிஷம் கழித்து கலந்து விட்டுக்கோங்க. பபுள்ஸ் நல்லா குறைஞ்சி எண்ணெயினுடைய சத்தம் அடங்கும் போது சிப்ஸ் லைட் ப்ரௌனில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இது போல் சத்தம் நல்லா குறைஞ்சதும் எடுத்துக்கோங்க. ஏர்டைட் பாக்ஸில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 வாரம் வரைக்கும் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இந்த மொறுமொறுன்னு இருக்கிற கொத்தமல்லி காஜாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.